ஹலோ வணக்கம், நான் அபிரமி ஆனந்தன். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஸியான லைஃப் ஸ்டைலில் ஒருத்தர் அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட டைம் கிடைக்கிறது கிடையாது, இடமும் கிடைக்கிறது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நம்மளை சுற்றி நிலவிட்டு இருக்கு. ஆனால் இந்த உலகத்திலேயே அமைதியான இடம் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து இருக்கு. அந்த இடத்துல எவ்வளோ நேரம் வேணாலும் நம்மளால இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே நம்மளால மினிமம் 5 மினிட்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 45 மினிட்ஸ்க்கு மேலே நம்மளால அங்கே இருக்க முடியாது. இருக்க சொன்னா கூட அலறி அடிச்சு ஓடி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அந்த ரூம்குள்ள இருக்கிறேன்னு ட்ரை பண்ண போய் நிறைய பேர் அலறி அடிச்சு ஓடி வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்க்குள்ளே கூட நிறைய பேர் ஓடி வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட அறையில ஏன் நம்மளால இருக்க முடியல, அந்த அறை எங்க இருக்கு, எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு அறையை கட்டினாங்க அப்படிங்கிற சுவாரஸ்யமான பல விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலேயே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேர்ல்ட்லயே குவைட்டஸ்ட் ரூமா, அப்படிப்பட்ட ரூம் எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கலாம். அமெரிக்கா வாஷிங்டன்ல பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனியுடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் இருக்கு. அந்த ஹெட்குவார்ட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆர்ஃபீல்ட் லெபார்டரி அப்படிங்கிற ஒரு லெபார்டரி இருக்கு. அந்த லெபார்டரிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ரூமை தான் சைலண்ட் ரூம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த உலகத்திலேயே குவைட்டஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டையும் வாங்கியிருக்கு. ஸோ இந்த ரூமுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிக்விக் சாம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த ரூமுக்கு வந்து அனிக்விக் சாம்பர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா இந்த ரூமுக்குள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இந்த ரூமுக்குள்ள நீங்க போய் இருக்கும்போது வெளியில இருக்கக்கூடிய எந்த ஒரு சத்தமும் உங்களுக்கு கேட்காது. அது மட்டும் இல்லாம இந்த ரூமுக்குள்ள என்னதான் நீங்க கத்தி பேசினாலும் எக்கோ அடிக்காது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் இந்த ரூமுக்கு வந்து அனெகோயிக் சாம்பர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அனிக்விக் சாம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட இந்த ரூமை கட்டுறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துல இருந்து 2 வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய சின்னதை மெதுவாக கேட்கக்கூடிய ஹார்ட் பீட்டை விட மெதுவாக கேட்கக்கூடிய ஒரு சத்தத்தை கூட லவுடாக இந்த ரூமில் கேட்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மரத்துலேருந்து ஒரு இலை உதிருது அப்படின்னு சொன்னால் அதனுடைய சத்தத்தை கூட இந்த அறைக்குள்ளே நம்மளால் லவுடாக கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட அறைக்குள்ளே நான் கொஞ்சம் நேரம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உள்ளே போயிருக்காங்க. அவங்களுடைய அனுபவங்கள் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த ரூமுக்குள்ளே போன 1 ஆர் 2 மினிட்ஸ் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ரொம்பவே சைலண்டாக இருக்கும், பின் ட்ராப் சைலண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு நடக்க வேண்டாம், எங்கேயோ போய் உட்காந்தா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு தோணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க நடக்கிற சவுண்டு, அதாவது அவங்க நடக்கும்போது அவங்களுடைய எலும்புகள்லாம் உரா சொல்லியா அந்த ஒரு சத்தம், அவங்களுடைய நரம்பில் பிளட் ஓடுது பார்த்தீங்களா, அதனுடைய சத்தம், சின்னதாக நம்ம போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெட்டி முறைச்சோம்னா அந்த சத்தம் கூட ரொம்பவே லவுடாக அந்த ரூமுக்குள்ளே கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் வந்து வெளியே வந்து படப்படப்படன்னு இதை அடிக்கிற மின்னல் அடிக்கிற
இடிக்கிற மாதிரி பயங்கரமாக சத்தம் கேட்கும், அதாவது இடி இடி இடிக்கிற மாதிரி பயங்கரமாக அந்த சவுண்ட் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இதையும் மீறி நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருந்தாங்கன்னா ஆஃப் அன் அவர் கழிச்சு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹலுசினேஷன், அதாவது கற்பனையான ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க கண் முன்னாடி வரும்னு சொல்கிறாங்க. ஒரு உருவம் வந்து கண் முன்னாடி வந்து திடீர்னு மறைஞ்சு போகும், இந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதையும் மீறி ஒரு நபர் பார்த்தீங்கன்னா 45 minutes வரைக்கும் இந்த ரூம்குள்ளே இருந்திருக்காங்க. அவருக்கு லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா பேய் பிசாசுலாம் இந்த ரூம்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அலறி அடிச்சுட்டு இந்த ரூமை விட்டு வெளியே வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 decibel சவுண்டில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கொண்டு போய் -decibel கொண்டு போய் உட்கார வச்சோம்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரூமை எதுக்காக கட்டினாங்க, மனிதனை டார்ச்சர் பண்ணுறதுக்காக தான் கட்டினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கான பதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் அவங்களுடைய ப்ராடக்டை செக் பண்ணுறதுக்காக கட்டப்பட்ட குவாலிட்டி கண்ட்ரோல் ரூம் தான் இந்த சைலண்ட் ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு லேப்டாப்பாக இருக்கட்டும் இல்லைனா கம்ப்யூட்டராக இருக்கட்டும் அதனுடைய கீபேடு அப்புறம் ஃபோனுடைய பட்டன் இது எல்லாம் சரியாக ஒர்க் ஆகுதா, தேவையில்லாமல் அந்த சவுண்டில் அந்த பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்டான சவுண்ட் ஏதாவது வருதா அப்படிங்கிறத சைலண்டான ஒரு இடத்துல இருந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு ரூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிக்வீக் அப்படின்னு சொல்ல போகிற இந்த சேப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாசா விஞ்ஞானிகள் அதாவது ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து ஸ்பேஸ்க்கு போகும்போது அங்கே ரொம்பவே சைலண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை பழகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ரூமை வந்து கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த ரூம் தான் இந்த உலகத்திலேயே 99.9% அமைதியான இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த ரூம்குள்ள மேக்ஸிமம் 45 minutes மேலே யாராலையுமே இருந்தது கிடையாது, இருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரூம்குள்ள நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா $125 வந்து பே பண்ணால் இந்த ரூமுக்குள்ள போயிட்டு வந்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த சைலண்டான ரூமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ரூமுக்குள்ள நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா உங்களால் எவ்வளோ நிமிஷம் வரைக்கும் சர்வீவ் ஆக முடியும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேற ஏதாவது டாபிக் பேசினாலும் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ.